ஆச்சி சத்துமாவு. ஆச்சி சத்துமாவு, ஒன்னு வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீ. என்னை வந்து மூணு வாட்டி மர்டர் பண்ண ட்ரை பண்ணார். இன்னொரு வாட்டி வந்து இந்த துப்பட்டா வச்சு இப்படி இழுத்துட்டார், நல்லா டைட்டா இழுத்தோடனே இங்க மார்க் ஆயிடுச்சு. அவர் மாங்காலாம் கிடையாது சார், அவர் மாங்காய் வந்தால் இவ்வளோ கிளீனா அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இதைத்தான் அவர் தொழிலா வச்சு செஞ்சிட்டு இருக்காரு. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பீட்டர்ன்னு சொல்லி ஒரு ரூம் லாட்ஜ். எங்க மாமியார் வீடு வந்து கீழே அவங்க வீடு, மேல ஒரு வீடு, அவ்வளோதான். ஏன் பொண்ணுகிட்ட கூட பேச விடாம? ஏன் சார், நான் வனிதாவா, வடபழனி ஸ்டேஷனு ஃபுல் இன்ஃப்ளூயன்ஸு வனிதா தான் சார். அவங்கள கண்ட்ரோலில் தான் வடபழனி ஸ்டேஷன் இப்போ போயிட்டுருக்கு. இப்போது சினி 40 இடத்துல 20-25 தையல்னு சொன்னார். அந்த கணக்கு எங்களுக்கும் புரியல, அந்த என்ன கணக்குன்னு நீங்களே சொல்லி. ஏன் சார், விஷம் வைக்கிறவா என்னைக்கோ அதை செஞ்சுருப்பேன் சார். இதெல்லாம் சிரிப்பு தான் சார் வருது. சினிமா வீடன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். எலிசபெத் அன்னைக்கு நம்ம கூட இருப்பாங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். இன்னைக்கு பார்த்தீங்களா மிஸ்டர் பீட்டர் பாலும் வனிதா விஜயகுமார்? ஆமாம் சார், பார்த்தோம். நேற்று பார்த்தா அவர் எல்லாமே டோட்டலாகவே பொய் தான் சார். அவர் சொன்னதில் எதுவுமே உண்மை கிடையாது. இது வந்து இத்தனை நாள் வராதவர் இப்போ வெளியில் வராருன்னும் போது முழுக்க முழுக்க அவங்க சினிமாக்காரங்க சார். ஸோ நான் இதுக்கு முன்னாடியே ஒரு இதில் சொல்லியிருக்கேன், இவர் வக்கீல்ன்றவர் வந்து இந்த மாதிரி ப்ரொஃபஷனுக்கு வர்றதை விட அவர் வந்து ஸ்டோரி அந்த மாதிரி எழுதி கற்பனையாக உருவாக்கி கற்பனையாக இது பண்ணி ஸ்டோரி வனிதா வச்சு ஒரு படம் பண்ணி அது இவர் டைரக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லா வரும். ஏன்னா நல்ல கற்பனை திறன் அந்த வக்கீலுக்கு, சரிங்களா? இது வரைக்கும் அந்த வக்கீலை பற்றி நான் எதுவுமே பேசுனதே கிடையாது. போன இன்டர்வியூவில் மட்டும்தான் அவரை பற்றி பேச வேண்டியதாக போச்சு. ஏன்னா அவர் என்னை இழுத்ததுனால, என்னை பற்றி தரக்குறவாக பேசுனதுனால தான் நான் அவரை பற்றி பேச வேண்டிய சூழ்நிலையை தவிர, மற்றபடி நான் வந்து அவருக்கு எதுவுமே இது வரைக்கும் அவரை பற்றி நான் எதுவுமே வாயை திறந்தது கிடையாது, சரிங்களா? இது வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஓடி போயிட்டேன்றதெல்லாம் அப்பட்டமான பொய். அதுவும் வந்துட்டு அவங்க அம்மா வீட்டு மாடியிலேருந்து சூசைட் பண்ணிக்க குதிச்சேன்றதெல்லாம் சுத்த பொய். 4 பேர் பிரச்சனைக்கு அப்படி வருவாங்க அப்படின்னு சொல்கிறார். அவங்க நியாயம் கேட்கறதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் இவர் பண்ணிட்டே இருக்கிறதுனால அந்த நியாயத்துக்காக கேட்கறதுக்கு தான் அவங்க வந்தாங்களே தவிர, அப்படி அவங்க வரலன்னா அவங்க அண்ணன் தம்பி இருந்து பிரயோஜனமே கிடையாது. அவர் சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா, அவங்க எலிசபெத் வந்துட்டு என்கிட்ட க்ளோஸாகவே இல்லை, நான் எதுவுமே அவங்ககிட்ட போய் ஷேர் பண்ணால் அவங்க கேட்குற நிலமையில இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாரு. இது உங்களுக்கு கல்யாணம் பண்ணதுலேருந்தே நீங்கள் அப்படி தான் இருந்தீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது சார், ஃபுல் சப்போர்ட் பண்ணி நல்லா இருந்தோம் சார். இவர் இஷ்டத்துக்கு வாயை திறந்தாலே எப்போ பார்த்தாலுமே இது மாதிரி தான். ஒரு வாட்டி பிரசாத்தில் வந்துட்டு அவங்களே சொன்னார், அந்த பிரசாத்தோட இதுவே சொன்னார், ஹீமா குமார்ன்னு சொல்லிட்டு அவர் இருந்தார், அவங்க தான் இருந்தார் இவருக்கு அவர் தான் மேலது. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்துட்டு உனக்கு வந்துட்டு நான் வீடு இந்த மாதிரி ஹவுசிங் இது அப்ரூவ் பண்ணி நான் வாங்கி தரேன், நீங்கள் வந்துட்டு உங்கள் ஒய்ஃபோட சந்தோஷமாக இருங்க, மந்த்லி என்ன அதுவோ நாங்கள் இது ஆஃபீஸ் இதில் பார்த்து இது பண்ணுறோன்னதுக்கு, இல்லை இல்லை எனக்கு சொந்த வீடு இருக்குது, எங்கள் அம்மா அதில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்டயே போய் சொல்லியிருக்காரு. அப்போ என்கிட்ட அவர் கேட்டார், ஏம்மா நீ வாடகை வீட்டிலேருந்து இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, இந்த மாதிரி நான் ஹவுசிங் லோன் சொன்னேன் அவர்கிட்ட, அவர் இதுக்கு ஒத்துக்கு இந்த மாதிரி வீடு இருக்குன்னு சொல்கிறாரு, அங்கே போய் இருக்க வேண்டியது தானே. அப்போ நான் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சார், அவருக்கு சொந்தமாக எதுவுமே வீடே கிடையாது. அது உங்களுக்கு எனக்கும் கிடையாது சார், எனக்கும் வீடுன்றதே கிடையாது, அவருக்கும் சொந்தமாக இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு வீடுன்றதே கிடையாது. அவர் எதுவுமே வாங்கவும் இல்லை, எதுவுமே இது பண்ணவும் கிடையாது, எதுவுமே கிடையாது சார். அவங்க அம்மா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 10 என்றதுக்குள்ள அப்படின்ற ஒரு படத்தில் சைட் டான்சர் அவங்க, சரிங்களா? அந்த சைட் டான்சரோட இவர் ஷூட்டிங் போனப்போ அங்கே எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. இப்போ தான் எல்லாருமே சொன்னாங்க, இவங்க அங்கேயும் இந்த மாதிரி தான் இருந்தாங்க, சரி இங்கே வந்தாவது சார் டைம் பாஸ்க்காக அவங்க சுற்றிருக்கான், இங்கே வந்தால் விட்டுருவான்னு சொல்லி தான் பார்த்தோம். ஆனால் இங்கே வந்தோம் இவன் இதை கண்டினியூ பண்ணுறான்னும் போது இதை வந்து இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இவர் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா ட்ரிங்க்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிருவார். இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்தே ட்ரிங்க்ஸ் பழக்கம் இவருக்கு ரொம்ப இருக்குது. ஆனால் அவர் நேற்று இன்டர்வியூவில் அவர் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தார்னா, ட்ரிங்க்ஸ் நான் அடிக்க ஆரம்பித்ததே இவங்க வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தினாலதான். அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது சார், ஒவ்வொரு ஃபர்ஸ்ட்டு பிரசாத்தில் செஞ்சார், அங்கே வந்துட்டு அதே மாதிரி ட்ரிங்க்ஸு ஒரு பொண்ணு ப்ராப்ளத்தினால வெளியில் வந்தார். இவர் எப்படின்னா, ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டா எதுன்னா பேசலாம், எப்படி வேணால் பேசலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஆள். ஒரு ஒரு என்னை வந்து 3 வாட்டி
மர்டர் பண்ண ட்ரை பண்ணார். ஒரு வாட்டி வந்து தலைகாணி வச்சு அமுக்கி அந்த மாதிரி பண்ண. எப்போ அவர் கூட இருக்கும் போதுதான் சார், ஒவ்வொரு வாட்டி. அது எனக்கு ஞாபகம் இல்ல சார். இல்ல போய் இது அட்டாஸ் சொன்னீங்களா? இல்ல சார், யாருக்குமே நான் சொல்லல. தலைகாணி வச்சு அமுக்கி இது பண்ணாரு அந்த குடி இதுல. இன்னொரு வாட்டி வந்து இந்த துப்பட்டா வச்சு இப்படி இழுத்துட்டாரு, நல்லா டைட்டா இழுத்தோடனே இங்க மார்க் ஆயிடுச்சு. அப்ப எல்லாம் கேட்டாங்க, என்ன இது கீழே வந்தா காலில் வந்து அடிப்பட்டா உங்களுக்கு அந்த இது தெரியும் இல்லையா? ஸோ அது மாதிரி கழுத்துல இருந்தப்ப எனக்கு கேட்டாங்க, இது என்ன இது கழுத்துல அப்படின்னா, இல்ல இல்ல வண்டியில போகும்போது துப்பட்டா மாட்டி இழுத்துருச்சு அதுதான் அப்படின்னு சொல்லி எல்லாம் நான் சமாளிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் அப்போ அதுதான் அவ்வளோ தெரியாது சார் எனக்கு. போலீஸ் இருக்காங்கன்னு கூட தெரியாது. போலீஸ் இருக்காங்க தெரியும், அவ்வளவு தூரம் போகணுமா? நம்ம வீட்டுக்கார தானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து அவர் கூட போராடி 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 இவ்வளோ தூரம் நாங்கள் வந்தோம். எங்களை இப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா, நேற்று பேட்டியில் பார்த்தீங்கன்னா, நான் அவர் என்ன மாங்காவா இவங்க கேஷாக கேட்டால் நான் கொடுக்கறதுக்கு, செக்கு வாங்க மாட்டாங்களா கேஷ்க்கு மட்டும் வாங்கிக்குவாங்களான்னு கேட்குறாரு. நான் அதே திருப்பி கேட்குறேன், அவர் மாங்காலாம் கிடையாது சார், அவர் மாங்கா வந்தால் இவ்வளோ க்ளீனாக பிளான் ஒர்க் அவுட் பண்ணி இவ்வளோ தெளிவாக பண்ணிவிட்டு அது கல்யாணமே இல்லைன்ட்டு அதை நிரூபிப்பாரா? ஒரு மாங்காய் செய்கிற வேலையாக இது? நாங்களா போயிட்டு வாலண்டியராக போயிட்டு அவர்கிட்ட எனக்கு இந்த மாதிரி கொடு எனக்கு இந்த மாதிரி செய்யுன்னு நாங்களா வாலண்டியராக போய் கேட்கலையே? இல்லை அன்னைக்கு அவர் அந்த காசை கொடுத்துருந்தா பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அப்படி அதே அந்த சமாளி அந்த சிச்சுவேஷனை, ஏன்னா நாங்கள் அவர் வந்து என்ன சொன்னார், நான் வந்து வீட்டில் புரிய வைக்கிறேன் இது ஃபேக்கு இது ரூமரு அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி ப்ரூஃப், அதான் அதை இது பண்ணுறதுக்குன்னு தான் வந்தது. வந்த இடத்துல திடீர்னு இப்படி பேசுவார்னு நாங்கள் நினச்சி கூட நாங்கள் பார்க்கல. பொம்பளை பொறுக்கி அப்படின்னு நீங்கள் ஆக்சுவலாக நிறைய இடங்களில் சொல்லியிருந்தீங்க. சொல்லும்போது அவர் நேற்று இன்டர்வியூல கூட சிரிச்சுட்டு அப்படிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படியெல்லாம் இல்லைன்ட்டெல்லாம் இல்லை சார். நான் இப்போது 2000 எனக்கு கல்யாணம் ஆச்சு சார், அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இதைத்தான் அவர் தொழிலாக வச்சு செஞ்சிட்ருக்காரு சரிங்களா. அவர் வந்து இதே ஒரு ரொட்டீனாக வச்சுட்டு நிறைய பெண்கள்கிட்ட இது மாதிரி தான் நடந்து, ஏன்னா எனக்கு இது பழகி போச்சு. அவர் செஞ்சு 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 எனக்கு வந்து இதே அதே இதுவாயிடுச்சு. ஸோ இப்போ கூட அவங்க ஃபேமிலியில் என்ன சொல்கிறாங்க, அவனை பற்றி தான் தெரியும்ல எதுக்கு போராடுற விட்டுடுன்றாங்க. ஆனால் என்னால் விட முடியல, ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு எனக்கும் அப்போ நாளைக்கு பின்ன யார் இருக்கா? இவரை மாதிரி வந்து நான் வேற யாருன்னாலும் சேர்த்துக்க முடியாது சரிங்களா. என் பிள்ளைங்க வாழ்க்கை என் வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்கிறாரு? என் கூட இத்தனை நாள் குடும்பம் நடத்தினாரு, அப்போ அதுக்கு என்ன முடி அதுக்கு என்ன பதில் சொல்கிறாரு? இன்றைக்கி வந்து நான் யார் கூடயோ படுத்தேன் அப்படியெல்லாம் சொல்கிறாரு, இத்தனை நாள் ஏன் அந்த மாதிரி சொல்ல? இப்போ யார் சொல்லி கொடுத்து யார் இருக்க தைரியத்தில் வந்து இவ்வளோ கேஷுவலாக எதுவுமே நடக்காத மாதிரி ரெண்டு பேரை உட்காந்து கை பிடிச்சிக்கிட்டு அப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னும் போது அது மக்கள் எது சொன்னாலுமே அவங்க நம்பிடுவாங்க, மக்கள் நம்புவாங்கன்ற குருட்டு நம்பிக்கையில் வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்களா? எனக்கு நைட்டுக்கு மேலே தான் கால் வரும், ஏன்னா டெக்னீஷியன்ஸ்லாம் நைட்டு தான் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த டைமில் ஃபோன் வந்தாலும் சந்தேகப்படுறது அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும், இவர் பேர் வந்து பீட்டர் சரிங்களா. எல்லாரும் வந்து இவரை P2 தான் கூப்பிடுவாங்க, PETU தான் கூப்பிடுவாங்க. இது வந்து அந்த படத்தப்போ வந்து நைட்லலாம் மெசேஜ் வரும், இல்லை இவர் குளிச்சுட்டு இருக்கும் போதோ இல்லை எதனா மெசேஜ் வரும். அப்போ நான் பார்ப்பேன், இந்த மெசேஜை பார்த்துட்டு இவரை கேட்டேன், இது என்ன இது இப்படி மெசேஜ் வருது என்னன்ட்டு. அப்போ எல்லாருமே எனக்கு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால எனக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு நம்பர்ல இருந்து வந்துச்சா? அது நம்பர்ல எனக்கு ஞாபகம் இல்லை சார். ஸோ இந்த மாதிரி மெசேஜ் வரும்போது இவரை கேட்டதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அது குரூப் மெசேஜ், ஷூட்டிங்காக எல்லாருக்குமே அனுப்புறது தான். நான் சொன்னேன் ஷூட்டிங்காக அனுப்புறதுன்னா கரெக்டாக உன் பேரை மட்டும் போட்டு எப்படி அனுப்புறாங்க? என்ன மெசேஜ்? லைக் P2 I want to meet you P2 I want to see you அப்படின்னு சொல்லி. அந்த பொண்ணு இருக்கிறது பெங்களூரில் சரிங்களா. இவர் வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்து வீட்டிலேருந்து இப்போ இவர் எப்படி போவார்னா, ஒரு கால் டாக்ஸி டிரைவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார், அதே ஆள் தான் எப்போவுமே வந்து பிக்கப் அண்ட் ட்ராப் சரிங்களா. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு வாட்டி என்கிட்ட சொன்னார், நான் இதுக்கு போகிறேன் டப்பிங்க்கா எடிட் ஏதோ இதுக்கு எடிட்டிங்க்கா எதுக்கோ போகிறேன். ஸோ நான் வந்துட்டு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி எனக்கு கொடுத்துருக்காங்க, அதனால் ஃப்ளைட்டில் போயிட்டு நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். இது 2 வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனவர் வரவே இல்லை. ஒரு வாரம் ஆக போகுது கிட்டத்தட்ட. எனக்கு அப்புறமா ஃபோன் பண்ணி என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி எடிட்டிங்கில் பணம் எனக்கு எது டப்பிங்கில் ஏதோ எனக்கு பணம் கொடுக்கல, அதனால் நீ வந்து பொண்ணோட நகையை கொடுத்துரு, ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தர் ஆஃபீஸ்லேருந்து வருவாங்க அவங்கக்கிட்ட கொடுத்துரு, அவர் வச்சு எனக்கு அனுப்புவார் பணத்தை, நான் வந்துடுறேன் ஃப்ளைட்டில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் சார் அந்த டைமு. ஸோ பொண்ணு அது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி என் வளையலை சாப்பிட்ட கையோடு எடுத்து
நான் கொடுத்து அனுப்பிச்சேன். அந்த ரசீதுலாம் இருக்கு. அது அவரு அவங்க வச்சாங்க சார், அவங்க தான் வச்சது, அது அந்த ஸ்டாஃப் தான் வச்சது. 15,000 ரூபாய்க்கு வச்சு அவருக்கு கொடுத்துருக்காங்க. அவர் அவர் எப்படி நம்பி கொடுத்தீங்க ஃபோன் நினைச்சு? இல்லை, அவர் வந்து இப்போ விஎஃப்எக்ஸ்னு ஒன்று ஆரம்பித்தாங்க சார், பிரசாத் ஸ்டூடியோ பக்கத்துலேயே ஆரம்பித்தாங்க. ஒரு லாயரு, ஒரு அவர் டிஎம்கேல பெரிய ஆள் இப்போ இருக்கு, தினேஷன்ட்டு அவர் பேர் தினேஷ். ஸோ அவரோட ரிலேட்டிவ் தான் வந்து வாங்கிட்டு போனது வலையில. ஸோ அந்த நம்பிக்கையில் அவங்கெல்லாம் நல்ல டீசெண்டான நல்ல ஆளுங்கன்றதுனால தான் நான் கொடுத்து அமிச்சேன். ஸோ இவர் வந்துட்டு ஆக்சுவலாக அது என்ன அங்கே பண்ணாருன்னா, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பீட்டர்ன்னு சொல்லி ஒரு ரூம், லாட்ஜ் ஹோட்டலில் ஒரு ரூம் புக் பண்ணி, இந்த மாதிரி ஒரு பேரில் புக் பண்ணி அங்கே தங்கிட்டு வேறு எங்கெங்கேயோ போய் சுற்றிட்டு, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த டிரைவர் சொல்லி தான் சார், கால் டாக்ஸி டிரைவருக்கு 75,000 ரூபாய் பணம் கொடுக்கணும், அவர் சுற்றின பணம். இது வந்து நல்ல ஹோட்டல்லாம் ரூம் புக் பண்ணி எப்படிலாம் பண்ணி எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அந்த பில்லு, ஹோட்டலோட பில்லு பீரோக்கு அடியில் வச்சுருந்தார். ஸோ நான் ஏதோ ஒரு வாட்டி ஏதோ எடுக்க போகும்போது பார்த்தா அந்த பில்லு என் கையில் மாட்டுச்சு. அப்போ நான் வந்து அது பக்கத்து வீட்டில் கொடுத்து, இதை பத்திரமா வச்சுக்கோங்க, எதுனா தேவைப்படும்னா நான் கேட்குறேன்னு சொல்லி கொடுத்து வச்சுருந்தேன் பில்லு. ஆமாம். அதுக்கப்புறம் என்னன்னா, இவரை வந்து ரொம்ப ட்ரிங்க்ஸுக்கு அடிக்ட் ஆகி, எங்கடா அவகிட்ட ஓடிட்டாருன்னா நம்மளுக்கு லைஃப் இதுவாகுமேன்னு சொல்லிட்டு அவங்க அவங்க ரிலேஷனுக்கு சொன்னோன்னா, அவர் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கிட்ட கொண்டு போய் ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் ஒரு 4 பேரோட வந்து, அந்த பில்லு உங்கள்கிட்ட இருக்கா? இப்போ இல்லை சார். ஏன் இல்லை? அதுதான் அவங்க எங் பத்திரமா வச்சுக்க சொல்லி தானே பக்கத்து, அதுதான் அவங்க எங்கே போட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா 4 வருஷமா ஆயிடுச்சு இல்லைங்களா, அவங்க வயசானவங்க, ஏஜ்டு பீப்புள். எப்போ? அதான் 4 வருஷத்துக்கு முன்னாடி சார் இதெல்லாம். ஸோ இது வந்து 2013 உங்களுக்கு விட்டுட்டு போனதா சொல்றாரு? அதெல்லாம் இல்லை சார். ஸோ இது வந்துட்டு இது இதெல்லாம் முடிஞ்சு இவங்க கூட்டிட்டு போய் சேர்த்துட்டாங்க சரிங்களா. இல்லை இப்ப சாட்சியா இருக்கிறது அந்த மாதிரி பில்லு தான், அதே நீங்க தொலைச்சிட்டீங்க அப்படினு நான் நினைச்சு கூட பார்க்கல சார். இவ்வளவுலாம் ஆகும் அப்படி நான் நினைச்சு கூட நான் பார்க்கல. அப்புறம் பத்திரமா வச்சுக்க சொல்லி அவங்க கொடுத்தீங்க. அந்த டைம்க்கு எதனா ப்ரூஃப் வேணும்னா, அந்த சிச்சுவேஷன்ல ஏதாவது தேவைப்பட்டதுனா தேவைப்படுமேன்றதுக்காக நான் கொடுத்து வச்சேன். ஏன்னா இவர் கண்ணில் பட்டுதான் எதனா கிழிச்சு போட்டு இல்லை ஏதாவது போய் சொல்லுவாருன்றதுக்கு தான் கொடுத்து வச்சேன் அந்த பக்கத்து வீட்டில் சரிங்களா. அது என்னன்னா, இப்போ இவரை வந்து சென்டர்ல கொண்டு போய் சேர்த்தோடனே ஒரு ஒருத்தராக வீடு தேடி வர ஆரம்பித்தாங்க. அவர் இல்லை, அவர் இவ்வளோ பணம் தரணும், அவ்வளோ பணம் தரணும்னு ஃபஸ்ட்டு வந்தது வந்து இந்த கால் டாக்ஸி டிரைவர் வந்துட்டு அவங்க ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு என் வீட்டுக்கு வந்தார். அப்போ நான் தனியாக தான் இருந்தேன், இவர் சென்டரில் சேர்த்துட்டோம். அப்போ வீட்டுக்கு வந்தோடனே என்னை கேட்டார் இந்த மாதிரி. நான் சொன்னேன், இதுதான் அவர் வீடுன்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும், யார் சொன்னதுன்னா, இல்லைங்க இங்கேருந்து தான் நான் பிக்கப் பண்ணி அவர் கூட்டிகிட்டு போவேன், இங்கே தான் திருப்பி வந்து ட்ராப் பண்ணுவேன். அது வரைக்கும் பார்த்ததே இல்லை சார். 75,000 ரூபாய் எனக்கு அவர் தரணும், நான் இந்த மாதிரி இங்கெங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் கொடைக்கானல், கேரளா, அப்புறம் வந்து பெங்களூரு அப்படின்னா சுற்றிட்டு வந்தோம், எனக்கு பணம் தரேன் தரேன்ட்டு. டிரைவரோட நம்பர் வச்சுருக்கீங்களா? இல்லை சார். அது மாதிரி சொல்லி இது பண்ணார். சொல்லிட்டோன்னே நான் சொன்னேன், இதை நான் எப்படிங்க நம்புறதுன்னா, இல்லைங்க அதுக்கு தான் என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்தேன், அவள் வீட்டில் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி வந்து இவன் இந்த மாதிரி 75,000 ரூபாய் ஒருத்தர் தரணுமா, நீ சும்மா சொல்கிற, நீ எடுத்து செலவு பண்ணிட்டேன்னு எனக்கு வீட்டில் சண்டை போடுறா, அதனால் நான் அவளையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தார். நான் சொன்னேன், இப்போ எனக்கு கொடுக்குற சூழ்நிலை இல்லைங்க, அவர் வந்து இப்போ இல்லைங்க, உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், அதனால் நான் கொடுக்க முடியாத சூழ்நிலை. சரி ஓகே, அவர் ஹாஸ்பிட்டல்லாம் சேர்க்கலன்னு அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு நீங்கள் சேர்த்து அந்த இது வச்சுருக்கீங்களா ப்ரூஃப்? அவங்க வந்து சூர்யா ஹாஸ்பிட்டலில் அவங்க அண்ணன் தான் கூட்டிகிட்டு போய் அவங்க ஃபேமிலி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. ஏன்னா நீங்கள் சேர்க்கல அப்போ? நான் கூட்டிகிட்டு போகல சார். ஏன்னா நீங்கள் சேர்த்து தான் சொன்னீங்க இப்போ. அது வந்து சென்டரில் அவங்க அண்ணன் தான் சார் கூட்டிகிட்டு போய் சேர்த்தாரு. அவங்க அண்ணன் தான் கூட்டிகிட்டு போய் சென்டரில் சேர்த்தது, 2 சென்டரில் சேர்த்துருக்கோம், 2 சென்டர்லையுமே அவங்க அண்ணன் தான் கூட்டிகிட்டு போய் சேர்த்தது, நாங்கள் சேர்க்கலை சரிங்களா. பணம் எடுத்துகிட்டு போய் அவங்க அண்ணன் கிட்ட கொடுத்துட்டோம், அவர் எடுத்துகிட்டு போய் அந்த சென்ட் கட்டினார் அந்த இடத்துல சரிங்களா. ஹாஸ்பிட்டல் சொன்னது வந்து சூர்யா ஹாஸ்பிட்டலில் அந்த மேலேருந்து விழுந்து கண்ணாடி குத்துந்து வந்து சூர்யா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணல, எங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் அங்கே இருக்காருன்றதுனால அங்கே ட்ரீட்மெண்ட்காக வந்துட்டு போவார். அப்போ நானும் என் பசங்கள்லாம் போய் பார்ப்போம், அவரை பேசுவோம், எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தோம் சரிங்களா. அப்போ வந்து மாமியார் என்ன சொன்னாங்கன்னா,
பசங்க படிப்பு இருக்கு, நீ ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும், இவன் கூட வச்சுட்டு உன்னால இதெல்லாம் பண்ண முடியாது. ஆமா, நீ வந்துட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போ, ஏன்னா நீ தனியா வாடகை எடுத்துருக்கணும்னா அவ்வளவு உன்னால சம்பாதிக்க முடியாது. பசங்க படிப்பு செலவையும் பாத்துக்கணும், நீயும் உங்க லைஃப பாக்கணும். அதனால இப்ப நீ வேலைக்கு போயிட்டுனா பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்தாலோ இல்ல எதுனாலும் உங்க அம்மா பாப்பாங்க. சோ அதுதான் உனக்கு சேஃப், நீ அங்க போய் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவங்க தான் சாமான்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் போட்டோ சொல்லிட்டு எங்கள் இவர் அங்கே ஏன்னா ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து அந்த வளையல் வாங்கிட்டு போனாருன்னு சொன்னல, அவர் வந்தார். ஆஃபீஸ் பணம் வந்து வேலை செஞ்சவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை அவர் அக்கௌண்ட்டில் போட சொன்னாருங்க, நான் போட்டேன், இவரை நம்பி போட்டேன், இப்போ அவங்களுக்கெல்லாம் சம்பளம் தரணும். விஎஃப்எக்ஸ் சார் இல்ல, அப்ப அவர் எங்க இருந்தாரு? என் கூட தான் இருந்தாரு சார், அதுதான் சொல்றேன், என் கூட தான் இருந்தாரு. சோ அப்ப இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சுதான் அவங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் 4 வருஷமா வச்சிருந்தோம். அவர் ட்ரீட்மெண்ட் போனாரு, எந்த ப்ரூஃபுமே இல்ல மாட்டேன். அதுதான் இவங்க இப்ப அந்த சென்டரை எடுத்துட்டாங்க சார், நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. அப்படி இவர் வந்து 4 பேரை வந்து பிளான் போட்டு இது வந்து 17 மாதா நகர் மதுராந்தபுரம். அவங்க அம்மா வீட்டுல இருந்து சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணாராம். இப்ப ஆக மொத்தத்துல இப்படி சுத்தி அப்படி சுத்தி அந்த கண்ணாடி மார்க்குக்கு வந்து இப்படி மாத்திட்டாரு. மார்க் இருக்கிறது உண்மை, ஒத்துக்கிறாரு, இப்படி மாத்திட்டாரு, ஆனா அது உண்மை கிடையாது. அவங்க அம்மாவே நேத்தி என்கிட்ட சொன்னாங்க, ஆனா அவங்க முன்னாடி வந்து சொல்றதுக்கு விருப்பப்படலை. நேத்தி சொன்னாங்களா? ஆமா, நான் கேட்டேன், இந்த மாதிரி இவர் சொல்றாரு, உங்க வீட்டுல இருந்தா சூசைட் பண்ணி குச்சாராமேனா. எங்க மாமியார் வீடு வந்து கீழே அவங்க வீடு, மேல ஒரு வீடு, அவ்வளவுதான், ஒரு மாடிதான். ஆமா, அதனால வந்து சுத்தி வந்து எங்க மாமியார் வீடு வந்து ப்ரொடெக்ஷன் எல்லாம் கிடையாது, சுத்தி கண்ணாடி சில்லு எல்லாம் போட்டு அவ்வளவு பெரிய ஆள் எல்லாம் கிடையாது. சோ சாதாரண ஒரு இதுதான் சார். இப்ப மேல இருந்து குதிச்சா கூட மண்டை அடிபடணும் இல்லையா, கால் அடிபடணும் இல்லையா, அது ரெண்டுமே எதுவுமே ஆகலையே. உடம்புல மட்டும் அந்த கண்ணாடி குத்துச்சுன்னா அது நம்புற மாதிரியே இருக்கு. எங்க மாமியார் வீட சுத்தி அந்த கண்ணாடி சில்லே கிடையாது. ஆனா இவங்க வந்து எதுக்கு சார் இந்த வேலை இல்லைன்னா உனக்கு தொழில் தெரியும் இல்லையா, நீ இப்ப உங்களுக்கே இந்த பத்திரிக்கை இல்லைன்னா வேற ஏதாவது பத்திரிக்கை போனீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. இல்ல பத்திரிக்கை தான் செய்யணும்ட்டு எதுவுமே இல்லையே, வேற ஏதாவது தொழில் கூட நீங்க பண்ணிக்கலாமே, ரோட்ல பேப்பர் பொறுக்கினா கூட காசு கிடைக்குமே. ஒரு பொம்பளை நானே போய் ஒரு 9000 ரூபாய் சம்பளத்துக்கு நான் செய்யும் போது நீ ஏதாவது ஒரு வேலை செய்யலாமே, அந்த வேலை தான் செய்யணும்ட்டு இல்லையே. இப்போ அவர் சொன்னது கொஞ்சம் வந்து தப்பா தான் தெரியுது, ஏன்னா அந்த 3வது மாடியிலிருந்து கீழே குதிச்சு தலைக்கு காலில் எதுவுமே அடிபடாம உடம்புல மட்டும் காயம் அப்படின்னு. இப்படி விழுந்தோன்னா அந்த இப்படிதான் குத்துச்சு, காலையோ இல்ல தலையிலயோ எதுவுமே குத்தல, இப்படிதான் விழுந்தாரு. அந்த பெட்ஷீட் இப்படி போட்டு ஹாஸ்பிடல்ல யார் சேர்த்தா? அவங்க அண்ணன். அவங்க அண்ணன் தான் எல்லாமே பண்ணது. நாங்க எதுவுமே நாங்க வந்து ஏன்னா பசங்களை வச்சுட்டு என்னால அலைய முடியாது, ஏன்னா அந்த டைம் வந்து நான் வேலைக்கு தேடிட்டு இருந்தேன். ஏன் பொண்ணு கிட்ட கூட பேச விடாம? ஏன் சார், நானா வனிதாவா? பொண்ணு அங்கேருந்து கடத்தி கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டி நீ பார்க்கக்கூடாது, நீ செய்யக்கூடாது, நான் சொல்லிட்டா இருக்கேன், வா நீ பெத்த பிள்ளைங்க தாராளமாக பாரு, மேலேயே வந்து பாரு. இவர் வந்துட்டு கீழே வந்து நின்றுட்டு ஃபோன் பண்ணி என் பையனை கூப்பிடுவாரு, பையன் என் பொண்ணை கூப்பிட்டுட்டு கீழே போவான், ஏதாவது வாங்கி இந்த பானிபூரி இந்த பேல்பூரி அந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுத்து பசங்களை பார்த்துட்டு திருப்பி பசங்க மேலே வந்துடும். இல்லை சாண்ட்விட்ச் மிஞ்சி போனால் சாண்ட்விட்ச் 50 ரூபா சாண்ட்விட்ச் அவருக்கு முடிஞ்சது வாங்கி கொடுத்தாரு, இல்லைன்னு சொல்லலை, வாங்கி கொடுத்துட்டு மேலே வந்துடுவாங்க. போகும்போது என்ன சொல்லுவார்னா, உங்க அம்மாவோ சரி உங்க அம்மாவை சார்ந்த யாருமே எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது அப்படின்னு என் பையன்கிட்ட சொல்லி தான் அனுப்புவாராம். அந்த கீழே அந்த கடை பக்கம் எங்க வீட்டு பக்கத்துல கீழே ஒரு இது ஜெராக்ஸ் கடை இருக்கு, அந்த லேடி கேட்குறாங்க, சும்மாவா விட்டீங்க அவனை, இவ்வளோ தூரம் பண்ணவனே நீங்க சும்மா விடலாமா, அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நான் நைட்டு போய் காலைல போயிட்டு வர்றதெல்லாம் அவங்க பார்க்கறதுனால. அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி வார்த்தை அவங்க சொல்லுவாங்க பையன்கிட்ட, அம்மாவோ சரி இவ அவங்க அவங்கள சம்மந்தப்பட்ட யாருமே எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க சார். ஒவ்வொருத்தரும் சாட்சி இப்ப சொல்றாங்க இந்த மாதிரிலாம் அவன் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு. போலீஸ் கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா? எஃப்ஐஆர் போடல சார், இன்னுமே நாங்க வந்து அவர் அதான் சொல்றாரு, என் சைடு நியாயம் இருக்கும்போது எப்படி போலீஸ் அதெல்லாம் பண்ணுவாங்க. வடபழனி ஸ்டேஷன் ஃபுல் இன்ஃப்ளூயன்ஸ் வனிதா தான் சார், அவங்கள கண்ட்ரோலில் தான் வடபழனி ஸ்டேஷன் இப்போ போயிட்டுருக்கு. ஏன் சார் அவங்க இருக்கிறது போரூர், போரூரில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை ஏன் சார் வடபழனிக்கு அனுப்புகிறாங்க?
ஏன்னா போரூரில் இவங்க இது பழிக்காது, இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து போரூரில் பழிக்கலன்றதுனால தான் வடபழனி ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. இப்போ சூர்யாதேவி மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை ரெண்டு பேரும் உட்கார வச்சு விசாரிச்சாங்க இல்லையா, சூர்யாதேவியும் வனிதாவையும் கூப்பிட்டு விசாரிச்சாங்க. அந்த மாதிரி நான் பீட்டர் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை என்னையும் இப்போ வனிதாவும் பீட்டரும் வந்து ரெண்டு வாட்டி சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த டைம் என்னையும் கூப்பிடல, நானும் தானே அதில் சம்மந்தப்பட்டிருக்கேன், இல்லை எதுவுமே பப்ளிஷ் பண்ணலையே சார், அவங்க வீடியோவோ இல்லை எதுலேயுமே அவங்க பப்ளிஷ் பண்ணலையே சார். அவர் அவரோட ரைட் ஹேண்ட் சைடு கையில் ஹாய் காட்ட முடியாது, இப்படி யாருக்கும் இந்த ரெண்டு விரல் வந்து இப்படி இப்படி விழுறாரு இல்லைங்களா, ஸோ அந்த ஃபிங்கர்ஸ் வந்து அந்த குத்திடுச்சு, அந்த குட்டி குட்டி கண்ணாடி சில்லுங்கெல்லாம் அப்படியே கையில் அங்கெல்லாம் உடம்புலலாம் குத்தி இருந்தது. அதுதான் தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. அவர் ஏன் சார் அவர் என்ன ஹார்ட் அட்டாக் வந்து நான் பார்க்கலையா, இல்லை பக்கவாதம் வந்து பார்க்கலையா, இல்லை என்ன நோய் வந்து நான் பார்க்கல? ஒரு வாட்டி சொல்கிறேன் பாருங்க, இது வந்து நான் சொல்லணுன்ட்டெல்லாம் சொல்லலை. இங்கே வந்து ஏதோ ஒரு படம் எல்லாரும் ஆஃபீஸ் ஆளுங்கெல்லாம் பார்த்துட்டு வரும்போது நாய் குறுக்க வந்துச்சு, தவிர பேக்கரி கிட்ட நாய் எதிர்க்க குறுக்க வந்ததுனால நாய் மேலே ஏற்றி வண்டி ஓட்டினவர் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே நல்ல அடி. எனக்கு ஃபோன் வருது இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி. ஸோ அந்த நிலைமையிலையும் வந்து அவர் பாத்ரூம் போனதை கூட நான் கழுவிட்டு இருக்கேன் சார். அந்த மாதிரி நான் இருந்து ஒவ்வொரு கூட இருந்து கஷ்ட நஷ்டத்தில் எல்லாத்துலேயுமே பங்கு எடுத்து அவர் திருத்தி திருத்தி திருந்திடுவார், சரி அடுத்த வாட்டி பண்ணால் திருந்திடுவார், பண்ண மாட்டார்ன்னு நம்பிக்கையில் நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இருந்தோம். இவர் வந்து இந்த மாதிரி ஏன் மேலேயே இப்படி அசிங்கமாக பேசுவாருன்னு அவருக்கு அது பழகிடுச்சு. அவர் இந்த மாதிரி போய் போய் பழகிறதுனால மற்றவங்களும் அந்த மாதிரி தான் இருப்பாங்கன்ற ஒரு எண்ணத்தில் அந்த மாதிரி சொல்கிறார். ஹாய் சொன்னா அவருக்கு பிடிக்காது ஆக்சுவலா. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது சார், அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சார். ஏன் ஹாய் சொன்னா என்ன, இப்போ எல்லாருமே தான் சொல்றாங்க, அதனால என்ன, இல்ல அவரால அந்த கை தூக்க முடியாது, அதனால ஹாய் சொன்னா பிடிக்காதம்மா? அப்ப இதுக்கு முன்ன பிடிச்சதாம்மா ஹாய் சொன்னா? இதெல்லாம் எல்லாம் சிரிப்பு தான் சார் வருது. இப்போ 40 இடத்துல 20-25 தையல்னு சொன்னாரு, அந்த கணக்கு எங்களுக்கும் புரியல, அந்த என்ன கணக்குன்னு நீங்களே சொல்லிடுங்க. நான் அதெல்லாம் 20-25 இடத்துல 40 தையல்னா இந்த உடம்பு ஃபுல்லாக இங்கெல்லாம் கட்டு போட்டிருந்தாங்க, ஃபுல் பிளட்டு. ஸோ ஆனால் வந்துட்டு அவங்க ஸ்டிச்சஸ் பிரிக்கும் போதோ சரி, ஆனால் இந்த கட்டு போட்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பார்த்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு வாட்டி ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போதெல்லாம் அவங்க அண்ணன் கூட வந்துட்டு அப்படி தான் போயிட்டு இருந்தார். அவங்க அம்மா வீட்டிலேருந்து இங்கேருந்து வந்துட்டு இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணி திருப்பி அவங்க அண்ணன் தான் கூட்டிகிட்டு போய் விடுவார். ஸோ நாங்கள் பார்த்துருக்கோம். அவர் வந்துட்டு அந்த மரணத்தின் விளிம்பில் இருக்கும்போது அவங்க வந்து என்னை பார்க்க கூட இல்லை சார். அது எப்படி சார், நீ என்ன மரணத்தில் விளிம்புனா எப்படி உங்க கூட உட்காந்து என்ன? அப்போ இந்த பிள்ளைங்களை யார் பாப்பா? என் பிள்ளைங்களுக்கு எங்கள் அப்பா அம்மா வந்து வயசானவங்க, அவங்க வேலைக்கு போகிறது கிடையாது. தங்கச்சி வந்து அவங்க வீட்டுக்கார பென்ஷன், அவர் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செஞ்ச தொட்டு ஆர்மியில் இருந்த தொட்டு அவங்களுக்கு வர பென்ஷன் வச்சு அவங்க வாழ்கிறாங்க. அப்போ என் பிள்ளைங்களுக்கு ஃபீஸோ என் பிள்ளைங்களுக்கு இதுவும் யார் கொடுப்பா? ஸோ நான் வேலை தேடினாதான் எங்களோட வாழ்க்கையை எங்களோட என்ன எங்களுக்கு தேவையோ நாங்கள் பார்த்துக்க முடியுன்றதுக்காக வேலைக்கு அந்த டைம் அலைஞ்சிட்டு இருந்தேன். நான் கூட இவர் அது ஏன் அது நான் இவர் நல்லாயி வரணுன்றதுக்காக சேர்த்த இடத்துல இவர் தேவையில்லாத மேலேருந்து பெட்ஷீட் பிடிச்சி கீழே விழுந்தாருனா அதுக்கு நானா பொறுப்பு? சரி அப்படியோ நான் என்ன பண்ணேன், ஏ நீ தானே விழுந்த, நீ எப்படின்னா போய் தொலைன்ட்டு விடாமல் இருந்த வீட்டை காலி பண்ணி அந்த மீதி பணத்துலேயும் உனக்கு தானே கொண்டு போய் செலவு பண்ணேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி காயங்கள்லாம் இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் உடனே சேர்த்துக்க மாட்டாங்க. ஆமாம் சார். ஆமாவா? ஆமாம். எஃப்ஐஆர் வாங்கிட்டு தான். ஆமாம். ஆனால் அவங்க வந்து யாரோ தெரிஞ்சவங்க இருந்ததுனால அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு அந்த நைட்டு அவங்க அம்மா வீட்டில். ஸோ இது பணத்தை எடுத்துகிட்டு போய் கொடுக்கும் போது கூட அவங்க அண்ணன் கிட்டே கொடுத்து தான், ஏன்னா அவர் பக்கத்தில் இருந்த தொட்டு அவர் நான் எடுத்துகிட்டு போய் கட்டிக்கிறேன்னு சொல்லி சொன்னதுனால அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம். ப்ரைவேட்டாக ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் இங்கே வெளிப்படையாக சொல்ல விரும்பலை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார், சார் பீட்டர் பால் சொல்லியிருந்தார். அது என்ன விஷயம்? அதெல்லாம் எதுவுமே கிடையாது சார், அதெல்லாம் வந்து டோட்டல் இமேஜினேஷன் சார், அதெல்லாம் வந்து பொய், வாய அது எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. அவங்க 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் யார் கூடயோ ஓடி போயிட்டேன். நாங்கள் யார் கூட ஓடி போனேன், எதுக்காக ஓடி போனேன்? ஆ சரி ஓடி போனேன் அப்படின்னு சொல்கிறாருல்ல, ஆ அவர் தானே சொன்னார் 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஓடி போனேன்னு சொல்லிட்டு. இது யார் கையெழுத்து போட்டது சார்? பீட்டர் பால். எந்த வருஷம்? அவர் வச்சு அவர் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறது, ஒவ்வொரு இதுக்கும் யூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த பாருங்க பீட்டர் பால். எவ்வளோ வாங்க முடியுமோ கடைசி வரைக்கும் எவ்வளோ வாங்க முடியுமோ அவ்வளோ வரைக்கும் வாங்கியிருக்காரு. எல்லாம் அவர் கையெழுத்து தான் சார், இது எல்லாமே அவர் கையெழுத்து தான். மாரோடி ரசீது எந்த வருஷம்? 2015. அப்போ எப்படி நான் ஓட முடியும்? 7 வருஷத்துக்கு முன்னா 15வது வருஷம் அவர் தானே வச்சிருக்காரு. அப்புறம் எப்படி நாங்கள் போக முடியும்? இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறாரு இந்த மாதிரி அஃபேர் இருந்தது, ஏதோ அஃபேர் இருந்ததுன்னு நேற்று சொல்லியிருக்காரு. இவ்வளோ சொன்னவர் யாருன்னு சொல்ல, என்ன மாதிரி அஃபேருன்னு சொல்ல,
நேத்தி இன்டர்வியூல வந்துட்டு அவர் பேசியிருக்கும்போது குழந்தைய கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு எமோஷனல் ஆகிட்டாரு. அதுதான் சார், எமோஷ்னல் ஆக வேண்டியதே இல்லையே சார். நான் வந்து என் பொண்ணை உள்ளே வச்சு இப்போ அவங்க வனிதா செஞ்சாங்களே ஹைதராபாத்லேருந்து பொண்ணை கொண்டு வந்து கடத்தி கொண்டு வந்து வீட்டில் வச்சு இன்னும் அந்த எஃப்ஐஆர் இருக்குது அவங்க மேலே ஹைதராபாத்லேருந்து கடத்திட்டு வந்த கேஸ் கூட இருக்குது. அது மாதிரியெல்லாம் நான் எதுவுமே செய்யலையே சார். மேலே வந்து கூட நீ பார்த்துட்டு போயே, நான் வேணான்னு சொல்லியே. நீ வந்து எல்லாருக்கும் பதில் சொல்லணுமே, எல்லாருக்கிட்டையும் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே. நீ பண்ணுற தப்பு வச்சுட்டு நீ எல்லார் முன்னாடி எப்படி நிற்குதுன்றதுக்காக தானே நீ ரோட்டில் நின்று பிள்ளைங்களை பார்த்துட்டு அப்போ கூட நாங்கள் கீழே அனுப்பி தானே விடுறோம். அதான் எல்லாத்துலேயும் நம்பர் ஒன் பொறுக்கித்தனமாக இருந்தாலும் சரி, இல்லை பொம்பளைங்க விஷயமா இருந்தாலும் சரி, தண்ணி அடிக்கிறதா இருந்தாலும் சரி, பசங்ககிட்ட பாசம் காட்டுறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் நம்பர் ஒன்னுன்றான். அப்போது இப்போ நான் ஃபேஸ் காட்டும் போது ஃபேஸ் காட்டி நான் வந்து ஸ்டேஷனுக்கு போய் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்றதுனால தான் நான் மீடியாவுக்கு போனதே. அப்போ மீடியாவில் ஃபேஸ் நான் காட்டும் போது இப்போ வந்து கல்யாணம் இல்லை, அது எங்கே வக்கீல் சொல்கிறாரு என்கேஜ்மெண்ட்டு, இவங்க சொல்கிறாங்க லவ் எக்ஸ்சேஞ்சு. அப்போ எதுவாக இருந்தாலுமே ஒய்ஃப் இருக்கும் போது என்கேஜ்மெண்ட் எப்படி பண்ணலாம், எத்தனை என்கேஜ்மெண்ட் வேணால் பண்ணிக்கலாம். இது வந்து இவங்க தான் டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்ற ப்ரூஃப் அது. இப்ப இவர் வந்து அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னு ரிலீஸ் பண்றாங்க. இவங்க கிட்ட இப்ப இது கேட்டிருக்காங்க, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா உங்களுக்குன்றதுக்கு, ஆமா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அப்ப இது மாதிரி இருக்கும் போது அப்ப எதன்னு அவங்க இது பண்றாங்க. அப்ப நம்ம எல்லாம் முட்டாளுன்ட்டு அவங்க எது சொன்னாலும் நம்பிடுவான்னு. ஆமா சார், அவர் வந்து இந்த ஈஷா யோகா சென்டர்ன்ட்டு ஒண்ணு இது பண்ணுவாங்க. சோ அந்த பாம்பு மோதிர மாதிரி கையில போடுவாரு, அந்த இதுக்கெல்லாம் அவர் போவாரு, பட்டை எல்லாம் போட்டிருக்காரு. சோ எல்லாமே அது பண்ணுவாரு. வீட்டுல கூட இந்த சிவன் சாமி போட்டோ அந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்தாரு. எல்லாமே எடுத்துட்டு போய் கோயில்ல, ஹிந்து கோயில்ல வச்சுட்டு வந்துட்டேன். காலி பண்ணும் போது எல்லாமே எடுத்துட்டு போய் ஹிந்து கோயில வச்சுட்டு வந்துட்டேன். சோ இது வந்துட்டு இவங்க தெரிஞ்சே பிளான் பண்ணி பண்ணுற ஒரு இது. அதே மாதிரி இன்னொன்று சொல்லியிருந்தார், என்னன்னா இப்போ நீங்கள் கூப்பிடுறீங்க வீட்டுக்கு வா வந்து பேசு என்னை ஏற்றுக்கோ அப்படின்னு சொன்னால் நானும் ஏற்றுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. ஆனால் நீங்கள் அதே மாதிரி கூப்பிட்டு வச்சு விஷம் வச்சு நைட்டோட நைட்டாக என்னை கொண்டுட்டா என்ன பண்ணுறது? ஏன் சார், விஷம் வைக்கிறவா என்னைக்கோ அதை செஞ்சுருப்பேன் சார். இன்னைக்கு தான் செய்யணுன்ட்டெல்லாம் இல்லை. விஷம் வைக்கிறவா இருடா, விஷம் வைக்கணும்னு நான் நினச்சேன்னா என்னைக்கோ நான் அதை செஞ்சுட்டு போயிட்டே இருந்திருப்பேன். இவர் வாழணும் கூடன்றதுக்கு தான் இவ்வளோ நான் போராடுறது சரிங்களா. இன்னைக்கு தான் நான் விஷம் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. விஷம் வைக்கக்கூடிய ஆளையே பக்கத்தில் வச்சு நம்புறாரு ரெண்டு. அது மாதிரி என்னை வந்து இத்தனை வருஷம் வாழ்ந்தவளை வந்து விஷம் வைக்க போகிறேன், இத்தனை வருஷம் வைக்காத விஷத்தை இப்போ நான் வச்சு சாவடிக்க போகிறேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அது எல்லாமே அவர் சொல்கிறது வந்து எல்லாமே பொய் சார். இது வந்து முற்றிலும் வந்து அவங்க யோசித்து பிளான் பண்ணி இந்த வக்கீலும் வனிதாவும் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி பேசு, ஏன்னா வந்து இவ்வளோ ப்ராப்ளம் நடந்ததுக்கு இத்தனை நாள் வராதவர் இப்போ இவ்வளோ லாஸ்ட்டாக வராருன்னும் போது எதுக்காக இப்போ கூட வரணும்? அது வராமலே அப்படியே கோர்ட்டுக்கே டைரெக்டாக வந்திருக்கலாம்ல. ஸோ இவங்க பிளான் பண்ணி என்ன சொல்லணும், இதில் என்ன எப்படி பேசணும், என்ன பேசணும்னு இவங்க சொல்லி கொடுத்து இவங்க கூட்டு வந்து அதே மாதிரி வச்சு இவங்க சிரிச்சுக்கிட்டே நம்மளை வெறுப்பேற்றுற மாதிரி நம்மளை இது பண்ணுற மாதிரி எல்லாமே சொன்னதெல்லாம் பொய். இது வந்து முற்றிலும் கற்பனையே, உண்மை கிடையாது. இதில் ஒரு துளி கூட உண்மை கிடையாது. ஆச்சி சத்துமாவு, ஆச்சி சத்துமாவு, ஒன்று வாங்கினா இன்னொன்று ஃப்ரீ.